ஸோ காய்ஸ், நீங்கள் இன்னும் வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட டைரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக டைரெக்டாக என்னோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வாங்க இன்ஸ்டாகிராமில் சந்திக்கலாம். மூன்று குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். விஷ்ணுவோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சில ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியல. அதனால் விஷ்ணுவோட அம்மா அப்பா வேலை செய்யலான்னு வெளியூருக்கு போறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்த குடும்பத்தில் திடீர்னு ஒரு சோகமான சூழ்நிலை. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன விஷ்ணுவோட அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. இந்த உலகத்துல என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. எனக்குன்னு கண்ணில தண்ணிலாம் வராதுமா. நான் தைரியசாலி. இந்த வீட்டில் இனிமேல் நான் மட்டும்தான் இருக்கணுமா அம்மா? அம்மா நீ வட்டியாம்மா? அம்மா அம்மா அம்மா. எனக்குன்னு யாருமே இல்லைம்மா. அப்பா இனிமேல் நான் யாருக்காகப்பா வாழுவேன்? எனக்குன்னு யாருமே இல்லை. திரும்பி வந்துருங்கப்பா. ஹெல்ப் மீ. ஹேய் இரு இரு நான் வரேன். வெயிட் வெயிட் நான் வரேன். உனக்கு ஒன்றும் ஆகலைல. வா அப்படி மெதுவா வா வா. அப்படிதா அப்படிதா போ. ஹெல்ப் மீ. உனக்கு ஒன்றும் ஆகலைல. ஆ நல்லா இருக்கலப்பா? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. என்னது ப்ரோவா? எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை தெரியுமா. எங்க அம்மா எங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லாத இந்த உலகத்துல நான் தனியா வாழணுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு கூறல் திரும்பி பார்த்தா அது நீ. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. இனிமேல் உன்னை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். குருவுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, பட் விஷ்ணுவுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. ரெண்டு பேர் எப்படி அண்ணந்தம்பி முறையில் வாழ முடியும்? அண்ட் அந்த பக்கம் குருவுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜில் என்ட்ரி ஆகுது. டேய் 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 எங்கடா வர டேய்? என்ன புதுசா இருக்கிற பாக்க ஃபர்ஸ்ட் இயரா தம்பி? என்ன தேர்ட் இயர் கிளாஸ்க்குள்ள வந்திருக்கிறேன் அண்ணா? நான் தெரியாம வந்துட்டேனா? எனக்கு தெரியாதுண்ணா. நானும் பாத்திக்கிட்டே இருக்கிற ஓவரா பேசிட்டு இருக்கிற தல்றா. ஏய் தள்ளுங்கயா இங்க பாரு தம்பி. இதோ ஃபர்ஸ்ட் டைம் இன்சைட் வந்திருக்கிற மரியாதையா அப்பான்னு கூப்பிட போக விடுற இல்லன்னு மூஞ்சு முகரெல்லாம் பேத்தி விட்டுருவேன். உங்களுக்கெல்லாம் விஷ்ணு வந்தாதான் கரெக்டா இருக்கும். இருங்க கூப்பிடுறேன். விஷ்ணு மே ஐ கம் இன்? குருவேந்திரி என்னாச்சு? இவங்க எல்லாரையும் நான் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாதான் என்ன விடுவாங்களா? அப்படி இல்லைன்னா என்ன அடிப்பாங்களாமாண்ணா? ஓஹோ, அப்போ இவங்களை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாதான் விடுவாங்க. இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குற கூட்டம். மரியாதையா எந்திரிங்க. இங்க என்ன நாடகமா ஓட்டிட்டு இருக்க? எனக்கு எந்திரிச்சு வெளியப்படா. அண்டு நீங்க அது என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடணும்ல? இங்க இப்ப சொல்றா, இப்ப அப்பான்னு கூப்பிட சொல்றா. ஏல தம்பி, என்ன உனக்கு ரோசம் அதிகமா இருக்கு? எனக்கு ரோசம் அதிகமா இருக்கிறதுனால்தான் நான் ரொம்பவே மோசம். மாட்டிராத, சாவடி அடிப்பேன். என்னது சாவடி அனுப்பியா?
எங்க என்னை அடிச்சு காமியும் பாப்போம். சிங்கத்தை சிண்டி பாக்குறியா? இங்க பாரு, நான் சும்மா கோவப்பட மாட்டேன், ஆனா கோவப்பட்ட சாவடி அடிக்காம விட மாட்டேன்டா. இங்க பாருங்கடா, இன்னும் ஒன்னும் கெட்டு போல, மரியாதையா எல்லாரும் சாரி கேட்கோங்க. அப்படி சாரி கேக்கலனா என்ன பண்ணுவேன்? இல்ல எங்க இடத்துக்கே வந்து எங்களே சாவடிப்பேன். நீ சும்மா சும்மா சொல்லிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? சாவச்சிருவேன். இங்க பாருங்கடா, மரியாதையா எல்லாரும் சாரி கேட்டுக்கோங்க, இல்லனா சாவு கன்ஃபார்ம் டி. ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப தொல்றே. சிப்ப ஆம்புல புருக்கி, இவ்வளவுதானா உன்னோட கூட்டம்? சாரி இப்ப நீங்க கேட்க மாட்டீங்க. தம்பி, இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு பிளான் போட்டு இருக்கீங்க? இல்ல, நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டேன். இதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்ல. எது பின்விளைவுகள் மோசமா இருக்குமா? நில்றா, சாரி கட்டு போட்டோடே, நில்றாடே, நில்றா. இவெல்லாம் என்னை எதிர்த்து இல்லை என்னை மேரிட்டு போகிறான் பாத்தியா தம்பி? அண்ணா விடுங்க, நான் அவன் லூசு பையன். அண்ணா நாளைக்கு எங்கள் வீட்டில் பாட்டி இருக்கு, மறக்காமல் வந்துடுங்க அண்ணா. பாட்டியா? புரியுது, நாளைக்கு தானே? ஓகே தம்பி, வந்துடுறேன், டோன்ட் வரி. ஓகே அண்ணா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய வீடு, கதவு வழியா போல. பட் நம்ம என்ன ஃப்ரெண்டா, நம்ம அண்ணன்டா, நம்ம ரூட்டை தனி ரூட்டு. தம்பி, ஓ இங்க தான் இருக்கியா? என்னடா ஏதோ பாட்டின்னு சொன்ன, இன்னும் யாருமே வரல. அண்ணா இந்த பாட்டி உங்களுக்காக மட்டும்தானா? நான் யாரையும் இன்வைட் பண்ணலை, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க. உங்களுக்காக மட்டும்தான் பாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாட்டி என்னோடய உயிர் காப்பாற்றிருக்கீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அதை என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீ என்னோடய வாழ்க்கையில் வந்த. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் அனாதை இல்லை. அண்ணா டோன்ட் ஃபீல் அண்ணா, அதான் நான் வந்துட்டேன்ல. அப்புறம் என்னண்ணா, இனிமேல் நீங்கள் அனாதை இல்லைண்ணா, நான் உங்களுக்காக எப்போவுமே இருப்பேன் அண்ணா. ஐயோ, எங்கள் அப்பா வேற எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறது. இன்னைக்கு அப்பா அப்பா இங்கே பாருப்பா, எங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. இன்னொரு வாட்டி அம்மாவை அடிச்சிங்க நான் சுற்றுவேன்ப்பா. அடே துப்பாக்கியா? டேய் டேய், உண்மையான துப்பாக்கியாடா? டேய் டேய், கீழே போட்டுறாடே, வேணாண்டா, சொன்னா கேளுறா தம்பி. ஓ தேவி, நீ என்ன ஏட அடிக்க போற தண்டச்சோறு? சின்ன வயசுல இருந்து உன்னை பெத்து வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட. நீ அப்பா அப்பா அப்பா, அம்மா நான் வேணும்னே பண்ணலாமா? அம்மா நான் வேணும்னே பண்ணலாமா? தெரியாம கைப்பட்டுட்டுமா? சரி சரி, ஃபீல் எல்லாம் பண்ணாத, நானே சரண்டர் ஆயிடுறேன். நீ நல்லா படிக்கணும், சரியா? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேர்ல இருந்து யாரும் கொலை பண்ணல, ஓகேவா? கொலை நான் தான் பண்ணேன், ஓகே? நான் தான் கொலை பண்ணேன். தம்பி நீ நல்லா படிக்கணும். அம்மா உங்களால ஜெயில இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்கு என்ன, நான் போவேன், ஈஸியாக வெளியே வந்துடுவேன், நோ ப்ராப்ளம். நான் கஷ்டத்துலேயே வாழ்ந்தவன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பாருங்க, போலீஸ்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லாதீங்க. இந்த கொலை நான் தான் பண்ணேன் அவங்க நம்பட்டும். ப்ளீஸ் தம்பி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யாருக்காகவும் எப்போதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேனே. அண்ணா அண்ணா, நீங்கள் ஏன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு. அண்ணா நீங்கள் இல்லாமல் நான் எப்படி, நான் இங்கே தனியாக இருப்பேன். போலீஸ் வந்துட்டாங்க. இங்கே பாரு, நான் இல்லைனாலும் உன்னால் படிக்க முடியும். அம்மா தம்பியை பார்த்துக்கோங்க, அண்ட் ப்ளீஸ் யாரும் வாய் திறந்துடாதீங்க. சார் சார், நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் சார், என்னை சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டு போங்க சார். ப்ளீஸ் சீக்கிரமாக என்னை கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, போகாதீங்க அண்ணா. அண்ணா என்னை விட்டுட்டு போகாதீங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. ரெண்டு வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னவரைக்கும் என்னோட தம்பி என்னை ஒரு வாட்டி கூட ஜெயிலில் வந்து பார்க்கல. ஒருவேளை என்னை மறந்துருப்பானா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது, அவன் என்னை மறக்க மாட்டான், என்னோட தம்பி அவன். எனக்கு என்னமோ அவன் என்னை பார்க்க டெய்லி வருவான், ஆனால் இவங்க தான் என்னை விடுறதே இல்லை. யோ போலீஸு போலீஸு,
என்னோட தம்பி உண்மை சொல்லு, என்னோட தம்பி என்னை பார்க்க டெய்லி வராதானே? ஏ செத்த பயில, ரெண்டு வருஷமா டெய்லியும் காலையில இதே குஷ்ணு கேட்டு தொல்லை பண்ணாத போல சாவிச்சிருவேன். இந்த ரெண்டு வருஷத்தில் விஷ்ணு தனிமையில் வாழ்றதுனால் ஹேக்கிங் மற்றும் பாடி பில்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கத்திக்கிட்டான். அண்ட் விஷ்ணுவை பார்க்க அவனோட தம்பி வரலன்னு ஒரு சின்ன வருத்தமும் இருந்துச்சு. பட் ஃபைனலி அந்த நாள் வந்துருச்சு, விஷ்ணுவுக்கு விடுமுறை கிடைச்சிருச்சு. விஷ்ணு ஜெயிலுக்கு வெளியே தன்னோட தம்பியை பார்க்க அவன் போயிட்டு இருந்தான். பட் வெளியில விஷ்ணுவோட தம்பி எங்கேயுமே இல்லை. இது தெரிஞ்ச உடனே விஷ்ணு, என்ன ரெண்டு வருஷமா என்னை பார்க்கவும் வரல, வெளியே என்னை பிக் பண்ணவும் வரல, ஒருவேளை என்னோட தம்பி என்ன மறந்துருப்பானா? சேச்சா அப்படிலாம் இருக்காது, நான் உடனே கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ குரு, நான் விஷ்ணு, இன்னைக்கு எனக்கு விடுமுறை, என்னை பிக் பண்ண கூட வரல. அண்ணா அண்ணா விஷ்ணுண்ணா, நான் உடனே வரேண்ணா, இருண்ணா, ஆஃபீஸில் கொஞ்சம் மீட்டிங்கண்ணா, 20 minutes நான் வந்துடுறேண்ணா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்து பிக் பண்ணிக்கிறேண்ணா. ஆ ஓகே குரு. யார் இது ஜீப் எடுத்துக்கிட்டு டைரக்டாக என் பக்கத்தில் வரான்? ஏய் குரு, நீயா குரு? என்னடா ஆளே மாறிட்ட, ஜீப்பு கொண்ட ட்ரெஸ்ஸு எப்பாடே கோட்டு சூட்டு, என்னடா என்னடா அடியாலமே இல்லாம மாறிட்ட. அண்ணா ஆமாண்ணா, நீங்க தானா சொன்னீங்க நல்லா படிக்கணும்னு? பட்டு நான் படிக்கிறதே விட்டுட்டேண்ணா, அண்ட் அப்பாவோட பிஸ்னஸ்னா கொஞ்சம் அதான் இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனா மாறிட்டேன். படிக்காம இருக்கிறதுனால தான் உங்களை நான் டெய்லியும் பார்க்க வர முடியல, பிகாஸ் வந்தா இங்க படிக்கலன்னு தெரிஞ்சா நீங்களும் கஷ்டப்படுவீங்க. ஸோ தட்ஸ் வை அண்ணா. ஐயோ தம்பி, பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, நோ ப்ராப்ளம், ஒரு நல்லா நிலைமையில் இருக்குல்ல அதுவே போதும். சரிவா இப்ப உடனே வீட்டுக்கு போலாம், அம்மாவை பார்க்கணும். இந்த ரெண்டு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தல, இன்னைக்கு உனக்கு விடுமுறை, இதான் சரியான நேரம், நேரில் வந்து பழி வாங்குறேன். ஐயோ டே தம்பி, என்னடா பாட்டிலாம் பண்றாங்க, ரொம்ப பெருமையா இருக்குடு. இது இவ்வளோ பொண்ணுங்களா இருக்கிறாங்க டி. ஏ தம்பி டே, உங்ககிட்டதான் பணம் இருக்கல, ரெண்டு மூணு பொண்ணை கொஞ்சம் கூட்டு போட்டா என்ன? அண்ணா 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 வேணா, நான் சொன்னா கேளு. நானா சும்மா இருறா, நான் மசாஜ் பண்ணணும். ஏய் பேபிஸ் எல்லாரும் இங்க வாங்க. அட வாங்கப்பா, கூச்சப்படாதீங்க, இங்க வாங்கல, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுறீங்களா ப்ளீஸ்? ஐயோ குளிருதே, சலக்கு சலக்கு சலக்கே, சலக் 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 சலக். ஏய் எல்லாரும் வாங்கல, அந்த கம்பெனியோட ஓனர் இங்க தான் இருக்கிறான், அந்த நாயினால நம்மளுக்கு 24,000 crore லாஸ் இல்ல, வாங்கல. வேற லெவலா ஆடுறீங்க பா. ஏய் அங்க தான் இருக்கறான், எல்லாரும் வாங்க புடிக்கடா அவனை, சீக்கிரமா புடிங்க, ரவுண்ட் கட்டுங்க, ரவுண்ட் கட்டுங்க, புடிங்க புடிங்க புடிங்க. ஹே ராம், என்னடா இதெல்லாம், இதோ ரவுடிங்கள கூட்டி வந்து கையில துப்பாக்கியில வச்சிருக்காங்க, என்னடா வேணும் உனக்கு? If you think you are bad, then I am your dad. ஃபேக்டரிய மொத்தமா கட்டி முடிச்சு கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் எங்க கைக்கு வந்துச்சு, மொத்தம் 50,000 crore காணா, நீ அந்த ப்ராஜெக்ட் ஒரு 30,000 crore எடுத்து கொடுத்தியே, அதனால 24,000 crore லாஸ் ஆனா என்னோட பணம் யாரா கொடுக்க போற? அதான் உன்னை டைரக்டா முடிச்சுட்டா இனிமேல் வரப்போற எல்லா ப்ராஜெக்ட் எனக்கு தானே? அப்போ நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிதானே? விஷ்ணு யாராவது என் தம்பி மேல கை வைக்கிறதுக்கு 1 தடவை இல்ல 100 தடவை யோசிக்கணும். ஆனா நீ தம்பி எந்திரல, நீ ரெட் கலர்ல சோகா போட்டா நீ பெரிய ரெட்டி சோ கோமாளி. இங்க பாரு, என் தம்பி மேல ஒரு விரல் பட்டா மொத்த கையும் வெட்டிடுவேன். ஓஹோ, அப்போ உன் தம்பி மேல என்னோட புல்லட் பட்டா நீ என்னத்த புடுங்குவ? எங்க புடுங்கி காமிட பயல. So guys, ராமோட புல்லட் யார் மேல போய் பட்டுது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. I hope உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். So வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம
எங்களோட ஹார்ட் ஒர்க்காக ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் உங்களோட சஜஷனை கொடுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி பல வீடியோஸ்கள் பார்க்கணும்னு மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 5 செகண்டில் நீங்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய 5 செகண்ட் இந்த 15 நிமிஷம் வீடியோக்கான ஹார்ட் ஒர்க். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை கைஸ், டேக் கேர்.